டிஆர்எஃப் எல்லாத்துக்கும் வணக்கங்க. நான் தான் உங்கள் ஆசைக்கு டிஆர்எஃப் எல்லோரும் வீட்டில் சேஃபாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் இங்கே நம்ம வீட்டில் சேஃபாக தாங்க இருக்கேன். என்னோடய ஹாஸ்டலில் மாற்றிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, நேற்று தாங்க போய் முடி வெட்டிட்டு வந்தேன். ஸோ நல்லா இருக்கேன்னு பாருங்க. ஸோ அந்த வீடியோ வந்து நான் ஒன்றும் வீடியோ எடுக்கலை அங்கே போயிட்டு. ஸோ கடைக்காரன்னா பார்த்தீங்கன்னா பின்னாடி மட்டும் லேஸாக ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க, அது மட்டும் எனக்கு கொஞ்சம் பிடிக்கலைங்க. மற்றபடி ஏதோ ஓகே, நம்ம மூஞ்சிக்கு செட்டாகலை. ஸோ நம்ம கூட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்ம டேக் ஒன் டைம்ல யூடியூப் போகிறீங்கடா காணா பாவி, ஏ மூஞ்சே காட்டியா. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போகிறோங்க. ஸோ ஷார்ட் ஃபிலிம் நேம் பார்த்திங்கன்னா என்ன ப்ரோ, அது செடிபையா ஸ்கெடிபலா ஸ்கெரிபன் ஸ்கெரிபன் தானே, அது என்னங்க வாயிலே நுழைய மாட்டேங்குது, அது என்னங்க பேர், அது ஸ்கெரிபல் டான்சிங் லேடிங்க, ஓகேவா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூடிய விஷயத்தில் வந்து எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கான எக்யூப்மெண்ட் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஸ்டாண்ட் இருக்குது, இது வந்து கேமரா ஸ்டாண்டுங்க, இது ஏன் உயரத்துக்கு இருக்குது பார்த்திங்களா. ஸோ இது வந்து லைட்டிங், இதை பாருங்கள் எனக்கும் மேலே இருக்குது, இருங்க நான் வந்து மின் கேமராவில் காட்டுறேன் அப்படி உங்களுக்கு. லைட்டிங் செட்டப்புக்காக நீங்கள் இது வந்து இன்னும் உயரமாக போகும், மேலே ஃபேன் இருக்குங்க. ஸோ அதான் பார்த்துட்ருக்கேன் நான். ஐயோ, நீங்கள் பார்த்தீங்கன்னா பவர் பேங்க் இருக்குது, இது ஒர்க் ஆகாது ப்ரோ. இது வந்து யாரோ வாங்கினா இல்லை, ஏதோ ஃபோனுக்கு ஃப்ரீயாக கொடுத்தது, ஒர்க் ஆகாது அது. ஸோ இங்கே ஒரு ஸ்டாண்டு, இது வந்து ஒரே ஸ்டாண்டு தாங்க. ஸோ நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு நிறையா எக்யூப்மெண்ட் இருக்குது, இது ஒரு ஸ்டாண்டு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் ஒன்று இருக்குல்ல ப்ரோ, ஸோ அவர் வந்து வீடியோ எடுக்க கஷ்டமாக இருக்குன்னாரு. ஸோ ஒன்று தூக்கி கொடுத்துட்டு வைக்கிறது இல்லை இல்லை, எடுத்து காட்டுறேன். இதாங்க நம்ம பழசு முதல் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏய் வரமோ லேசு குடும்பம் லேசா, ஏம்மா இது நான் உன்ட்ட கேட்கவே இல்லைம்மா, உன்னை என்னம்மா நான் கேட்டேன், இதுலேயே சாக்லேட் தானே கேட்டேன், போ வாங்கிட்டு வா ஊரு, எனக்கு சாக்லேட்டு தான் வேணும், ஏன்னா சாக்லேட்டு தான்மா வேணும், போம்மா. ஆஹா ஏம்மா இருக்குமா, ஏம்மா இருக்குமா, அம்மா அம்மா சரி வே அம்மா கூலி, ஏய் போல மண்டையில் அடிச்சிருவேன், கூலிங்கில் காய்ச்சி வைப்போங்க, ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க என்ன. ஏன் பார்த்தீங்களா, ஏன் பார்த்தீங்களா, வண்டிலே அடிப்போங்க தண்ணி ஊற்றி. ஸோ இங்கே பார்த்தீங்களா ஏகப்பட்ட எக்யூப்மெண்ட் எடுத்து வச்சுட்ருக்காரு. அது எப்போ எப்போ ரிலீஸ் பண்ணலாம் சாட்லியுமா, அடுத்த மாதமா, யாருக்கு தெரியும், முத எப்போ எடுக்க போகிறேன்னே முத தெரில, அதுக்குள்ளே எப்போ ரிலீஸ் பண்ண போகிறோன்ற பாட்டுக்கு இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப் அங்கே இருக்குங்க, ஸோ நம்ம டிவி இங்கே இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ஹோம் டேர் உங்கள்கிட்ட காட்டவே இல்லை பார்த்திங்களா, அந்த வீட்டில் நம்ம தங்கிட்டுருக்கோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணன், எங்கள் அண்ணனை பார்க்க போய் தான் பாடாத பாடுபட்டு வந்தோக்கு, அங்கே போட்டு அதில் அங்கேயும் இருப்பார், இங்கேயும் இருக்காரா. ஸோ இவ்வளோ தாங்க இப்போதைக்கு எக்யூப்மெண்ட் இருக்குது. ஸோ இது வந்து பிளாக் ஸ்க்ரீன் காண்டி நான் வாங்கி வச்சுருந்தேங்க, இது பார்த்தீங்கன்னா அம்மா என்ன சி, இது என்ன மூவி அப்டேட்டானு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மூவி அப்டேட் வீடியோ தாங்க அது. ஸோ வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து எடுக்க போகிறோம், எடுத்து பார்த்தீங்கன்னா தகரடாப்பா சேனல் தாங்க ரிலீஸ் பண்ணுவோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு விளாக் பண்ணும்போது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள். ஸோ வந்து எனக்கு என்ன ரோலுன்றதை வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து என்ன ரோல் கொடுத்தா, ஒன்று ஹீரோ இல்லை வில்லே இல்லை ஃப்ரெண்ட் ரோல், ஏதாச்சும் ஒரு ரோல், எனக்கு எந்த ரோல் கொடுத்தா நான் செட் ஆகுவேன் அப்படின்றது மட்டும் கீழே ஒரே ஒரு கமெண்ட்டை மட்டும் தட்டி விடுங்க. அதே மாதிரி நம்ம பாஸ் மண்டே கலட்டுங்க, அட கலட்டுங்க ப்ரோ, அடுத்த 1000 பேசுகிற நீங்கள் ஃபேஸை காட்டுங்க ப்ரோ. ஸோ இவருக்கு வந்து எந்த ரோல் கொடுத்தா செட் ஆகுன்றதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. பாய்.